வழக்குகள் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தீர்ப்புகளும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ஒரு வழக்கு வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக தீர்ப்பு சொல்லலாம், குழப்பி குழப்பி வந்துச்சுன்னா அதுக்கு குழப்பி குழப்பி தீர்ப்பு சொல்கிறதும் ஒரு நல்ல தீர்ப்பு முறை தான். ஒரு நல்லவன், ஒரு ஏழை, அந்த காலத்தில் நடந்தது. அவன் சாலை வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கான், ஒரு பணப்பை கிடக்குது. அதை எடுத்து பார்த்தா 700 தங்கக்காசு, 700 தங்கக்காசு உள்ளே இருக்குது. ஏ அப்பா அப்படின்னு வீட்டுக்கு எடுத்து போயிட்டான். எடுத்துகிட்டு போனால் ரெண்டாவது நாள் ஒரு விளம்பரம் வருது, என்னுடைய தங்கக்காசு பை பணப்பை தொலைந்து விட்டது, அதை கொண்டு வந்து கொடுத்தால் என்னிடத்தில் 50 தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. இதை எடுத்தவன் என்ன செஞ்சான், போய் கொடுத்துருவோம், நமக்கு பரிசு வருதோ இல்லையோ, தொலைச்சவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, போய் கொடுத்துருவோம் நியாயமா அப்படின்னு கொண்டு போனான். அந்த விளம்பரம் கொடுத்தவன், நீங்கள் தான் எடுத்தீங்களா தங்க காசை பைய, சரி அப்படின்னு வாங்கினான். அவன் முன்னாடியே எண்ணி பார்த்தான், கொட்டி எண்ணி பார்த்தா 700 இருந்துச்சு. அவன் எடுக்கும்போதும் 700 தான் இருந்துச்சு. அவன் ஒரு சேட்டக்காரன், இந்த பணத்தை தொலைச்சின்னு விளம்பரம் கொடுத்தவன், ஓ இந்த பரிசு பணம் 50 தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டான். என்னங்க இது, எடுக்கும்போதே உள்ளே 700 தாங்க இருந்துச்சு, 750லாம் இல்லைங்க அப்படின்னு அவன் சொன்னான். அந்த ஏழை இவன் சொன்னான், அதெல்லாம் கிடையாது, நான் தொலைக்கும் போது 750 இருந்துச்சு உள்ள, இனி 50 காசை எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுக்குற, உனக்கு தர வேண்டியதில்லை இனிமேல் பரிசு, நீ போகலாம் அப்படின்னான். கோவம் வந்துடுச்சு ஏழைக்கு, வாங்க ராஜாட்ட போவோம், போய் அதை மேய்விப்போம், அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அது பிறார் நடந்துக்கலாம் அப்படின்னு ராஜாட்ட கூப்பிட்டான். ராஜா எங்கால் தாப்பா, நமக்கு வேண்டியவர் தான், என்னைய மாதிரி பணக்காரர் தான், வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனான். போனால் ராஜா விசாரித்தார், விசாரித்தோடனே நீ தொலைக்கும்போது எவ்வளவு இருந்துச்சு, 750, சரி நீ எடுக்கும்போது எவ்வளவு இருந்துச்சு, 700, அப்போ 50 காசு எப்படி குறைஞ்சி, சரி. உடனே இந்த பணக்காரன் என்ன சொன்னால், ஐயா நம்மளை மாதிரி பணக்காரவங்களாம் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டோம், இந்த மாதிரி ஏழைகள் தான் வந்து பொய் சொல்லி பொழப்பாங்க, பாருங்களேன் இன்னொரு 50 காசு என்கிட்டருந்து பறிக்கிறதுக்காக இப்படி பொய் சொல்கிறான் அப்படின்னு அவாண்டமாக பதில் சொன்னால், குற்றம் சொன்னால் அந்த ஏழை மேலே. ராஜா வந்து அவன் சிரிப்பையும் அவன் கண்ணடிக்கிறதையும் பார்த்துட்டு சொன்னார், நம்மெல்லாம் பணக்காரவங்க தான், நம்மெல்லாம் நியாயஸ்தங்கள் தான், நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்களும் நியாயஸ்த மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் அந்த ஏழையும் யோசிச்சுப்பார், அவர் வந்து பணப்பையோடு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனார் கண்டெடுத்து, நீ விளம்பரம் கொடுத்தது 50 பீஸாக தர்றோம்னு விளம்பரம் கொடுத்த, அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அவர் வரல, நியாயத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்தார், வேணும்னா அவர் நினச்சிருந்தா 50 காசுக்கு 700 காசு இருக்கேன்னு அவரே அமைக்கியிருக்கலாம், இங்கே வராமே விட்டுருக்கலாம், உன்னால் கண்டுபிடிக்கவும் முடியாது, அதனால் அவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ ரெண்டு பேர் பேசினதில் எனக்கு ஒரு புதுசாக ஒரு நியாயம் தோணுது, என்ன தெரியுமா, நீ 790 காசோட ஒரு பையை தொலைச்சிருக்க, 700 காசோட அவர் பையை கண்டுபிடிச்சிருக்காரு, அப்போ நீ தொலைச்ச பை அந்த பை இல்லை அப்படிங்கிறது முடிவுக்குறது, அதனால் அந்த 700 கண்டெடுத்த பையை யாராவது தொலைச்சிட்டேன்னு வர்ற வரைக்கும் அவரே வச்சுருக்கட்டும், அவர்கிட்ட கொடுத்துருவோம். 750 கண்டுபிடிச்சின்னு யாராவது கொண்டு வந்தாங்கன்னா அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், போயிட்டு வா அப்படின்னாரு பாச்சுங்க. உள்ளதும் போச்சு அப்படிங்கிற கதைக்கு இவன் தள்ளப்பட்டான். இந்த மாதிரி பொய்யான வழக்குகளை சொன்னோம்னா பொய்யான தீர்ப்புகள் தான் நமக்கு வந்து தண்டனையாக அமையும். அடுத்த ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.